நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பிக்காசோவுடைய பெயிண்டிங்லேருந்து வேன்கோஷுடைய மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பெயிண்டிங்லேருந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த யூஎஃப்ஓவை பற்றின ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுநர் கொடுத்து வைங்க. அப்போ தான் வந்து எப்படி எப்படி உங்களுக்கு வந்து டான் டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். வேன்கோஷ் வேன்கோஷ்ன்றவர் மிகவும் ஒரு டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட் தாங்க. ஆனால் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து சரியான ஒரு ரெகக்னேஷன் அவருக்கு வந்து கிடைக்கல. ஆனால் அவர் இறந்துட்ட அப்புறம் அவரோட பெயிண்டிங்லாம் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகுதுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கேவ் டெராஸ் அட் நைட் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் வந்து வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிடுது. அதில் வெறும் எல்லோவும் ப்ளூ கலர் பெயிண்ட் மட்டும்தாங்க அதை வந்து யூஸ் பண்ணாங்களாம். அதில் வந்து சின்னதாக ஒரு துளி கூட கருப்பு கலர் பெயிண்ட்டே யூஸ் பண்ணிங்களாங்க. இது வந்து நம்ம நல்லா டீப்பாக பார்க்கும்போது இது வந்து லியோனார்டோ டா வின்சியுடைய லாஸ்ட் சஃபர் அப்படின்ற அந்த பெயிண்டிங்கை சிமிலாரிட்டியாக வச்சு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இதுலேயும் அதே 12 ஃபிகர், அதுலேயும் அதே 12 ஃபிகர். அந்த 12 ஃபிகர் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டருக்கு வந்து அந்த நீளமான முடி இருந்துச்சுங்களாங்க. அதனால் இது ரெண்டுமே ஒரே சிமிலாரிட்டியாக இருந்திருக்கு. அதனால் வேன்கோஷ் வந்து இன்ஸ்பிரேஷனாக லியோனார்டோ வின்சியோடைய இந்த லாஸ்ட் சப்பருடைய டயக்ராம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து எங்கே தூரமாக நடந்து போகிற மாதிரி இருக்குங்களாங்க. இது வந்து இப்போ வரைக்குமே ரொம்பவும் மர்மமாக தான் இருந்துட்டு வருது. ஹியூமன் அனாட்டமி. நாம் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், மறுமலர்ச்சி காலங்களில் தான் விஞ்ஞானிகள் வந்து மனிதனுடைய உடலை பற்றி அவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு சிறந்த சான்றாகவே லியோனார்டோ வில்சியுடைய பெயிண்டிங்ஸும் சொல்லலாம். அதுலேயும் ரொம்பவும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சான்றுனா இந்த புனாட்டாரியுடைய ஆடம் பெயிண்டிங்கை வந்து நம்ம வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு பெயிண்டிங் வந்து நம்ம சும்மா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஏதோ வந்து கடவுள் வந்து இந்த ஆடம் வந்து ஃபிங்கர் மாதிரி தாங்க தெரியும். ஆனால் இது வந்து நம்ம நல்லா வந்து ஒத்து பார்த்த பின்னாடி தான் இது வந்து நம்மளுடைய மூளையுடைய உன்னொரு டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்க்குறதுக்கு அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் மாதிரி அங்கே வந்து தெரியுற மாதிரி இருக்குங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறது ஒரு வெர்டிபிள் ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புனாட்டோரி வந்து எதுக்கு ஃபேமஸ்னா இந்த மாதிரி ரொம்பவும் ஒரு சீக்ரெட்டாக மெசேஜ் வச்சு இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நிறைய வரைவாராங்க. என்கிரிப்டட் மெசேஜஸ். பொதுவாகவே டூரிஸ்ட் வந்து ரோமுக்கு வந்து அந்த சிஸ்டி சாப்பில் பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்களாங்க. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரே நாளில் வந்து வந்துருவாங்களாங்க பார்க்க. எதுனால இது வந்து ஃபேமஸ்னா அந்த சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் பெயிண்டிங் தாங்க. இந்த ஆயில் பெயிண்டிங் வந்து உறைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக்லி லேகோக. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சிலைகளை வடிக்கிற வந்து சிற்பியாக தாங்க இருந்தார். ஏன் இந்த மாதிரி வந்து மாறினான்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போப் ஜூலியஸ் அப்படின்றவர் வந்து இவர் வாங்கின மார்பிளுக்கான காசு வந்து நான் தர முடியாது, நீங்களே தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போப் ஜூலியன்ஸ் 2 வந்து சொல்லிடுறாரு. இதனால் இவர் ஆத்திரம் அடைஞ்சிட்டு இவர் வந்து இட்டாலி விட்டு வெளியே கிளம்பிடுறாருங்க. இவர் வந்து வெளியே போயிட்டு முன்னாடி பர்சனலாகவே அந்த போப்பே போய் மன்னிப்பு கேட்ட பின்னாடி தான் இவர் வந்து திரும்பி வந்தாங்க. சரி, இவர் திரும்பி வந்த பின்னாடி இவர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சாப்பிளில் வந்து நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இது வந்து அவருடைய சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு இது வந்து இதில் பெயிண்டிங் வரைஞ்சாராங்க. இதில் வந்து பெயிண்டிங் வரையும் போதே இவர் வந்து அந்த போப்பை கலாய்க்கிற மாதிரி சில டயலாக்ஸும் வரைஞ்சாங்களாங்க. மிஸ்ட்ரீஸ் ஆஃப் கேரக்டர். ஜான் வென்சி ஹேச்சர் அப்படின்ற ஒரு ஓவியர் வந்து அர்னால்ட் ஜென்னி அப்படின்ற ஒரு போர்ட்ரேட்டு தன்னைத்தானே அவர் வந்து வரைஞ்சி தராங்க. அவர் வந்து இந்த மாதிரியான ஓவியத்தை வந்து அவர் வந்து வரையும் போது அதில் வந்து கிரிப்டானிக் குறியீடுகளையும் வச்சு அவர் வந்து வரைஞ்சாராங்க. இதில் ரொம்பவும் மர்மமாக இருக்கிறது நிறைய ஒரு மர்மமான ஒரு குறியீடுகள் அதில் வந்து நிறைய இப்போவும் காணப்படுறாங்க. இதில் வந்து அவர் வரையும் போது அதில் வந்து அவர் வரையும் போது அவருடைய ஒய்ஃபுடைய ஃபோட்டோவும் அதில் வந்து வச்சு வரைஞ்சாராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமாங்க. அது கூடவே இருக்கிறதாங்க இந்த ஆர்டிஸ்டான அந்த ஜான் வெர்சினி ஆர்ச்சி. அந்த ஒய்ஃபுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜரண்ட் வேன் இன்கி. அவனுடைய ஒய்ஃபுடைய பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மிரரில் பார்த்து அதுக்கு மேலே நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மார்கட் வின்கி இன் இஸ் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லாங்குவேஜில் வந்து அந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருக்காங்க. ப்ராங்க் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட். மோனலிகா பெயிண்டிங்ன்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த ஓவியத்தை வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இது வந்து மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து மோனலிசாவோட பெயிண்டிங்கே உண்மையான பெயிண்டிங்கே கிடையாது, இது வந்து லியோனார்டோ டா வின்சியுடைய தன்னுடைய முகத்தை வந்து ஒரு ஃபீமேலாக வரைஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைஞ்சி பார்த்த ஒரு இமேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி வரைஞ்சார்னா வருங்காலங்களில் யாராச்சும் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா இது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் இல்யூஷன். நீங்கள் யாராச்சும் அனமார்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்படலாம் ஒன்றும் இல்லைங்க. அனமார்ஃபோசிஸ்னா நம்ம வந்து ஒரு சர்டைன் ஒரு ஆங்கிளில் பார்த்தா தான் அந்த ஒரு இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு வந்து அதை பற்றி தெரியுங்க. ரொம்பவும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம்னா இந்த பாட்டம் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பெயிண்டிங் வந்து சொல்லாங்க. இந்த ஒரு பெயிண்டிங் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது சாதாரண ஒரு பெயிண்டிங், கீழே வந்து டைல்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா அதில் வந்து இந்த எலும்பு குண்டு மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குமாங்க. இது வந்து எதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி வந்து உடைஞ்சிருக்காருன்னா, இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலையும் அது வந்து சில டைம் வந்து கவுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அவர் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்காராங்க. ஃபெயில்டு பெயிண்டிங்ஸ், ஓவியர்கள் வந்து சில டைமு அவங்க வந்து ஏதாச்சும் தவறாக வரைஞ்சிட்டாங்கன்னா அதை தவறு திருத்திட்டு வேறு மாதிரி ஒரு ஓவியத்தை வந்து அதே மேலேயே கூட வரைவாங்க. அந்த மாதிரி வரைஞ்ச வகையத்தில் தாங்க இந்த ஒரு பெயிண்டிங். இதுதாங்க பிக்காசோவுடைய பயங்கரம் ஒரு ஃபேமஸான அந்த ஓல்டு கிட்டாரிஸ்ட் பெயிண்டிங்க. இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இது பின்னாடி வந்து ஏதோ ஃபீமேலுடைய ஒரு இமேஜ் இருக்க மாதிரி இருந்துச்சுங்களாங்க. 1998 தான் இது வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இந்த ஒரு இமேஜை வந்து பின்னாடி அவர் வந்து ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. ஆனால் இந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம சாதாரண கண்ணால் பார்த்தாவே இது வந்து நல்லா தெள்ள தெளிவாக தெரியுமாங்க. அவர் வந்து என்ன நினச்சாரோ அவர் வந்து வரையும் போது தப்பாக நினச்சிட்டு அது மேலே ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிக்காமல் இன்னொரு ஒரு பெயிண்டிங் வந்து அவர் வந்து வரைஞ்சிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டட் இன்ஸ்பிரேஷன், சால்வடோர் டாலி அப்படின்றது வந்து ரொம்பவும் ஒரு மர்மமான, அது மட்டும் இல்லாமல் தத்ரூபமான ஓவியர் வரையக்கூடியவர் இவரும் ஒருத்தர் சொல்லலாம். ஏன்னா இவருடைய பெயிண்டிங் வந்து ரொம்பவும் ஒரு ஃபேமஸானதுங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு ப்ரிசிஸ்டன்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்ற ஒரு பெயிண்டிங் வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து என்னத்தை வந்து உணர்த்துதுன்னா அந்த டைமுடைய ஒரு ரிலேட்டிவிட்டியை வந்து உணர்த்துங்க. அவர் வந்து இந்த ஒரு பெயிண்டிங்கை வந்து ஒரு மெல்டிங் கிளாக் மாதிரி உரையிறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் தாங்க. அவர் வந்து ஒரு டைம் இந்த மாதிரி சீஸ் வந்து இந்த மாதிரி ஒழுகுற மாதிரி அவர் வந்து பார்த்தாராங்க. அதுக்கப்புறமா தான் இவருடைய கிரியேட்டிவிட்டியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை வந்து கிளாக்காக மாற்றி இந்த மாதிரி வந்து அவர் வந்து மாற்றிட்டாராங்க. நாம் வந்து பொதுவாகவே புதுசாக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பழமொழிகளை பற்றி நாம் வந்து ஃபஸ்ட்டு நாம் அதை பற்றி மனப்பாடம் செஞ்சுப்போம். அந்த மாதிரி மனப்பாடம் செய்யும் போது இந்த ஒரு பெயிண்டிங்கில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பழமொழிகள் வந்து இதில் வந்து அடங்கியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன பழமொழிகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு பழமொழியை யார் வரைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டரான பீட்டர் புருக்லர் அப்படின்றவர் தாங்க இது வந்து வரைகிறாரு. இதில் வந்து ஒரு ரெண்டு பழமொழி வந்து இப்போ பார்த்துருவோம். இதில் வந்து என்னன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுடைய ஒய்ஃப் மேலே வந்து அவர் வந்து போடுறாங்கங்களா, இது வந்து ஒரு கலப்படத்துக்கான ஒரு சான்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எது செஞ்சோமோ அதை வந்து நம்ம திருப்பி செய்ய முடியாது அப்படின்றதுக்கான ஒரு பழமொழிக்கான சான்றாக அவங்க வந்து கீழே ஒரு கொட்டினா அந்த இதெல்லாம் திருப்பி அள்ள முடியாது அப்படின்னாங்க இந்த ஒரு டயக்ராம் காமிக்குதான். மியூசிக் கோட்ஸ், போஷோடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவும் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸாக தாங்க இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ட்ரைபாத்தி த கார்டன் அப்படின்ற இந்த ஒரு பெயிண்டிங் வந்து ரொம்பவும் மர்மமாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பெயிண்டிங் வந்து நம்ம ஒரு மணி நேரமே ஒத்து பார்த்தாலையும் நம்மளுக்கு வந்து அதில் ஒன்றுமே ஒன்றும் புரியாதுங்க. அதுலேயும் வந்து சில பெயிண்டிங்ஸ்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்பவும் ஒரு மியூசிக்குடைய நோட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஒரு சில சில கேரக்டர்ஸ் மேலே அவர் வந்து வளைஞ்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கோட நோட்ஸ்லாம் எடுத்து 2014 வந்து அவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பியானோல வந்து வாட்சி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்துச்சுங்களாங்க. இல்லாமல் இன்டர்நெட்டில் வந்து ஒருத்தர் வந்து இந்த கிரிகோரியன் கிராண்ட் அப்படின்ற இந்த பெயிண்டிங்குடைய மியூசிக்கல் நோட்ஸையும் அவர் வந்து இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுறாருங்க. இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணோடனே சில பேர் வந்து வாட்சி பார்த்ததில் இந்த மாதிரி ரொம்பவும் மர்மமான ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சுங்க. சயின்டிஃபிக் டிஸ்கவரி, வேன்கோஷ், நம்ம வந்து முன்னேறையே வேன்கோஷோட ஒரு பெயிண்டிங் பார்த்துருவோம். இதுலேயும் இந்த ஒரு பெயிண்டிங் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸானதுதாங்க. அதாவது இந்த ஒரு நைட் ஸ்கை பெயிண்டிங்கிறது ரொம்பவும் ஒரு ஆழமான ஒரு அர்த்தங்கள் இருக்குங்களாங்க. இது வந்து நம்ம பாசாரணமாக பார்க்கும்போது ஏதோ நைட் டைமில் ஏதோ நட்சத்திரம் வரைஞ்சிருக்காரு அப்படின்னாங்க ஆனால் தெரியும். ஆனால் நம்ம வந்து இது வந்து நாசாவில் இருக்கக்கூடிய வந்து 2004 வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாரை சுற்றி டர்புலன்ஸ் வந்துருக்கு. அந்த டர்புலன்ஸ் ஆனது என்னென்னா அந்த க்ளவுடாக இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதையே அவர் வந்து அப்போயே அந்த மாதிரி அவர் வந்து எப்படி இந்த மாதிரி அவர் வந்து வரைஞ்சாரு அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே வந்து மர்மமாக தாங்க இருந்துட்டு வருது. மிஸ்டேக்ஸ் இன் த ப்ரொபோஷன், ஜானஸ் வீமர் அப்படின்ற ஒரு டச்சில் இருக்கக்கூடியவர் தாங்க. அவர் வந்து இந்த கேர்ள் வித் பர்ல்
அப்படின்ற ஒரு பெயிண்டிங் வந்து அவங்க வரைகிறாங்க. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த்தன் மோனோலிசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ரொம்பவும் ஒரு தப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் வந்து இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முத்துக்களே கிடையாது. அப்படியே முத்துக்களே இருந்தாலையும் அந்த பெயிண்டிங்கில் வந்து அந்த பெண்மணியுடைய காதுக்கும் அந்த முத்துக்குமே எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அதனால இவர் வந்து ரொம்பவும் ஒரு கற்பனையாக தான் வரைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்மணியே உண்மையாகவே இல்லை, அவருடைய கற்பனையினால தான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க. யூஎஃப்ஓ டிராயிங், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எப்படி யூஎஃப்ஓ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இந்த 20th century கடைசியில் தான் நம்மளுக்கு வந்து யூஎஃப்ஓ பற்றியே நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஆனால் சில பெயிண்டிங்ஸில் வந்து யூஎஃப்ஓவை பற்றின சில டிராயிங்ஸ்லாம் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த டொமினோ ஜில் லாண்டியோ அப்படின்ற உடைய மடானோ பெயிண்டிங்கில் வந்து நம்ம வந்து காணப்படலாங்க. இது வந்து அவர் வந்து எதை வரைஞ்சிருப்பார்னா மேலே வந்து இந்த யூஎஃப்ஓ மாதிரி, அதாவது ஏலியன்ஸ் பறக்கக்கூடிய அந்த யூஎஃப்ஓ மாதிரி வரைஞ்சிருப்பாருங்க. சரி, இது வந்து யூஎஃப்ஓவாக இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டாலையும் அதில் வந்து தூரத்தில் வந்து நம்ம பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து கூரை மேலே நின்றுக்கிட்டு அந்த ஒரு யூஎஃப்ஓ வந்து பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குமாங்க. ஆனால் இது வந்து இப்போ வரைக்குமே ரொம்பவும் ஒரு மர்மமாக தாங்க இருந்துட்டு வருது. இது வந்து சில பேர் வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுடைய ஒரு ஓவியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்தில் போய் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் வந்து எப்படி எப்படி உங்களுக்கு வந்து டான் டன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.